புலம்பெயர் நாடுகளில் தமிழர்களை இலக்கு வைத்து பல்வேறு மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வாழும் தமிழர்கள் நகை மற்றும் பணத்தை கொள்ளையர்களிடம் இழந்த சம்பவங்கள் அதிகம். சூட்சுமமான முறையில் பணத்தை திருடும் கும்பல்கள் செயற்பட்டு வருகின்றனர். இது குறித்து புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தில் வங்கியில் பணம் எடுப்பதற்காக சென்ற ஈழ தமிழர் ஒருவரை பெண்ணொருவர் ஏமாற்றியுள்ளார். சுவிட்சர்லாந்தின் லுசர்னில் பேருந்து ஒன்றில் பயணித்த ஈழத்தமிழர் ஒருவர் வங்கியில் பணம் எடுப்பதற்காக பஸ் தரிப்பிடத்தில் இறங்கியுள்ளார். இதன்போது பெண்ணொருவர் வந்து யாசகம் கேட்ட நிலையில் 2 பிராங்குகளை வழங்கிவிட்டு வங்கிக்கு சென்றுள்ளார். குறித்த நபர் வங்கிக்கு செல்வதை அறிந்து கொண்ட அவரை பின்தொடர்ந்து சென்ற பின் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்துக்கொண்டு திரும்பும் வேளையில் அதனை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். குறித்த பெண்ணை பிடிப்பதற்காக அவர் கலைந்து கொண்டு சென்ற போதும் கொள்ளையில் ஈடுபட்ட பெண் தப்பிச் சென்றுள்ளார். இதன் போது 200 பிராங்குகளை அவர் இழந்துள்ள நிலையில் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வெளிநாட்டு அகதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.